சத்குரு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த தீபாவளி நாள் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஒரு தீபாவளி ஒரு தனித்தன்மையான விஷயம். இந்த மகாமாரி உலகத்தில் நடந்திருக்குது, நிறைய பேருக்கு உயிரே போயிடுச்சு, மித்த மக்களுக்கு எல்லாமே பலவிதமான கஷ்டங்கள் இருக்குது. இந்த நேரத்தில் எப்படி கொண்டாடுறது? சமூகத்துக்குடியே கொண்டாடணுன்றது ஒன்றும் தேவையில்லை. கொண்டாட்டம்னு என்னென்னா, நமக்குள்ளே ஆனந்தமாக அன்பாக நாம் இருக்கிறோம், இதே ஒரு பெரிய கொண்டாட்டம். இந்த ஒரு கொண்டாட்டம் நீங்கள் விடக்கூடாது. இந்த தீபாவளி நாளில் நீங்கள் கவனம் வச்சுக்கணும், ஒரு புது வளர்ச்சி நம்ம வாழ்க்கையில் வரணும். இந்த மகாமாரி நடுவில் இந்த தீபாவளி எப்படி செய்கிறதுன்னா, உங்கள் நன்மைக்காக ஒரு விளக்கு பற்ற வைக்கலாம், உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் நண்பருக்காக இன்னொரு விளக்கு பற்ற வைக்கலாம், ரெண்டாயிடுச்சு. மூணாவது விளக்கு மனித நேயத்துக்காக, மனித நேயத்து நன்மைக்காக மூணாவது விளக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மூணு விளக்கு எல்லாருமே தமிழ் மக்களை உங்கள் வீட்டில் வைக்கணும், இது ரொம்ப ரொம்ப தேவை. இந்த மாதிரி நேரத்தில் நாம் உலகமே மனித நேயமே ஒரு குடும்பமாக இது கொண்டாடினா தான் நமக்கு முன்னேற்றம் இருக்குது, நமக்கு ஒரு தீர்வு இருக்குது. இந்த ஒரு தீபாவளி நாள் என்ன அன்பான வாழ்த்துக்கள் தமிழ் மக்களுக்கு எல்லாமே. எனக்கு பிடிச்சதை செய்யறதுக்கும் எது தேவைப்படுதோ அதை செய்யறதுக்கும் இடையில ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. தேவையானதை நீங்க செய்ய ஆரம்பிக்கிறப்போ எனக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு எதுவுமே இல்லை. இந்த ஒரு விஷயத்தை நீங்க கடந்து வளர்ந்தீங்கன்னா, எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுங்கிற ஒரு விஷயத்தை கடந்து வளர்ந்தீங்கன்னா, உங்க ஆன்மீகம் 90% நிறைவடைஞ்சிடும். அவ்வளோதான். என்ன கர்மா? கர்மா உற்பத்தி செய்யற இயந்திரம் அல்லது உங்க அடிமைத்தனத்தின் அடிப்படை இதுதான். எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, எனக்கு இது மேல பிரியம் இது மேல வெறுப்பு. படைப்பை இப்படி நீங்க பிரிச்சு பார்க்கிற அந்த கணமே, படைப்புடைய மூலம்னு நீங்க சொல்ற அந்த பரிமாணம் எட்ட முடியாததா உங்களுக்கு ஆயிடுது. நீங்க இதை கவனிச்சு கேட்டுக்கணும், குழந்தைகளும் கவனிக்கணும், சரியா? எல்லாருமே சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கவனம் கொடுக்கணும். ஒரு புல்லிழை, ஒரு இலை, ஒரு எறும்பு. நீங்க ஒரு எறும்பை பாருங்க, அது ரொம்ப உன்னிப்பா பார்க்கணும். இந்த எறும்பு படைச்சவங்க யாரா இருந்தாலும், எறும்பு படைச்சவங்க யாரா இருந்தாலும் இத அதீத கவனம் கொடுத்து உருவாக்கி இருக்கிறாங்களா, இல்ல அலட்சியமா வெறும் எறும்பு தானேன்னு உருவாக்கி இருக்கிறாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அற்புதமா உருவாக்கப்பட்டிருக்குதா? ஆமாவா இல்லையா? ரொம்ப அற்புதமா உருவாக்கப்பட்டிருக்குது இல்லையா? அற்புதமான எறும்பு. எறும்பு சும்மா சாதாரணமானதில்ல. படைத்தவன், படைப்புடைய மூலம் ஒரு சின்ன எறும்புக்கு அவ்வளோ கவனம் கொடுக்க தயாரா இருக்கிறப்போ, எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது பிடிக்காதுன்னு முடிவு செய்ய நீங்க யாருன்னு கேட்கிறேன். நான் அப்படின்னு கருதுறதை தாண்டி ஏதோ ஒன்று செய்யறது மூலமா தான் ஒரு மனிதர் அருளுக்கு திறந்தவராக இருக்கிற நிலையை அடையிறார். அருள் இருக்கு, ஆனா நாம திறந்த நிலையில இருக்கோமாங்கிறது தான் கேள்வியே. நமக்கு ஒன்று பிடிக்கும் இன்னொன்னு பிடிக்காது. உங்களுக்கு கற்பான் பூச்சி பிடிக்குமா? ஏன்? ஒருவேளை சிவன் கருப்பான் பூச்சியா மாறு வேடத்துல வந்தா என்ன செய்வீங்க? நமஸ்காரம் செய்வீங்க தானே? ஆனா அது சிவனா அல்லது இன்னொரு சாதாரண கருப்பான் பூச்சியான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியாது. அதனால எல்லா கரப்பான் பூச்சிகளுக்கும் நமஸ்காரம் செய்யறது சிறந்தது. என்ன, எது சிவன் உங்களுக்கு தெரியாதே? ரொம்ப சாதாரணம்.
இந்த கலாச்சாரத்துல இதத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு மரத்தை பார்த்தா சிவா, ஒரு கல்லை பார்த்தா சிவா, நாயை பார்த்தா சிவா, பசுவை பார்த்தா சிவா. ஏன்னா உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு அவன் போட்டிருக்கிற மாறுவேடம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால வாய்ப்பை நழுவ விடாம இருக்கிறது மேலானது இல்லையா? வாய்ப்பு தவற விடாம இருக்கிறது நல்லது தானே? குறைஞ்சது மனிதர்கள்கிட்ட துவங்குங்க. இன்னைக்கு அவன் போட்டிருக்கிற மாறுவேடம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? சப்போஸ் அதனால தான் யாரை பார்த்தாலும் வணங்கிறது. ஏன்னா இன்னைக்கு அவன் கொண்டிருக்கிற மாறுவேடம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க இப்படிப்பட்ட நிலையில இருந்தீங்கன்னா அருள் உங்களுக்கு முழுமையா இருக்கும். அது பத்தின கேள்விக்கே இடமில்லை. நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க கடவுளையோ உண்மையையோ தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அது உங்க மேல மழையா பொழியும். நிச்சயமா. சத்குரு.